श्रीमान्वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि गुरुभ्यश्चद्गुरुभ्यश्च नमो वाकमधीमहे वृणीमहे च तत्र अद्यो दम्पती जगतां पति नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् शुक्लाम्बरधरं विष्णुं सजिवन्नं चतुर्भुजम् प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये यस्य द्विरदवक्त्राद्याः पारिषद्याः परशतम् विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्षयनन्तमाश्रिये व्यासं वसिष्ठास्तारं शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजं वन्दे सुखदातन्तपोनिधिम् व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मणिधे वासिष्ठाय नमो नमः अविकाराय शुद्धाय नित्याय परमात्मने सदैकरूपरूपाय विष्णवे सर्वजिष्णवे यस्य स्मरणमात्तेन जन्म संसारबन्धनात् विमुच्यते नमस्तस्मै विष्णवे प्रभविष्णवे हरत्यघमशेषं यो हरिरित्यभिसंस्तुतः अशेषागारं विष्णुं हरिवर्णं हरिं नुमः। ஸ்ரீ விஷ்ணு தர்மவெண்டியர் புராணத்தில் இப்பொழுது 85வது அத்தியாயம், விஷ்ணுவை குறித்துள்ள தர்மங்கள், குறிப்பாக கிரியாயோக தர்மங்களை நாம் இதிலே பார்த்து கொண்டு வருகிறோம். அதிலே பிரஹ்லாதன் சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம், மகாபலி சக்கரவர்த்திக்கு பிரஹ்லாதன் சில விஷயங்களை சொன்னார் என்பதாக நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த ரீதியிலே இப்போது 85வது அத்தியாயம், இதில் மாந்தாதாவினுடைய கதை. மாந்தாதா என்று ஒரு ராஜா இருந்தார். அவர் சூரிய வம்சத்திலே, இக்ஷ்வாக்கு வம்சத்திலே வந்த ராஜா, மிகவும் பிரசித்தமானவர். மாந்தாதா ச மகீபதி கிருதயுக அலங்கார பூதா என்பதாக சமூகத்தில் ஒரு ஸ்லோகம் வரும். கிருதயுகத்துக்கே அலங்காரமாக இருந்தவர். கிருதயுகத்தில் அதான் எப்படி ஆனால் கேட்டார்னா, திரேதா யுகத்துல பெருமாட்சி ராமனோ அந்த மாதிரி கிருதயுகத்துல மாந்தாதா அப்படி பிரசித்தமாக இருந்த மகாராஜனா. முக்கியமான விஷயம், இந்த மகாராஜாக்களுடைய சரித்திரங்கள்லாம் புராணங்கள்ல இருக்கிறதுக்கு காரணமே இவர்கள் எல்லாருமே பரம பாகவதர்கள் என்பதுதான். அப்படிப்பட்ட மாந்தாதாவினுடைய சரித்திரம் ஒண்ணு நம்ம இப்ப பார்க்க போறோம். இதை தொடர்ந்து இவர் மாந்தாதா அவர் பெறக்கூடிய உபதேசங்கள் இதெல்லாம் வரப்போகின்றது. பிரஹ்லாத உவாச்ச சக்கரவர்த்தி மகாவீரியோ மாந்தாதா யுவன் ஆஸ்வஜா சசாசச மகாபாகு சப்தத்வீபாம் வசுந்தரான். பிரஹ்லாதன் சொல்ற மகாபலி சக்கரவர்த்தி கிட்ட, முன்ன ஒரு தரம் யுவனாஸ்வம், யுவனாஸ்வன் அப்படின்னு ஒரு ராஜா, அந்த ராஜாவுடைய புத்திரராக மாந்தாதா அப்படின்னு ஒரு ராஜா இருந்தார். இந்த மொத்த லோகத்துக்குமே ஏக சக்கரவர்த்தியாக அவர் ஆச்சரியமாக ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருந்தார். ஆகாயந்ததையா நாகாதாக ஏ புராண விதோ ஜனாக மாந்தாத்திரி மகாபாகோ யவ்வனாஸ்வே சமாசிரிதாக யாவத் சூரிய உதயத்தி ஸ்ம யாவச்ச பிரதிஷ்டதி சர்வம் தத் யவ்வனாஸ்வஸ்ய மாந்தாதுஹு க்ஷேத்ரமுச்யதே. மாந்தாதாவுக்கு சொந்தமானது, அவன் அரசாளக்கூடியது அப்படின்னு சொல்லுவார்களாம். சக யௌவனகத சம்ராட் சப்தத்வீபவதி மத்மஹிம் சசாச தர்மேண புரா சக்கரவர்த்தி மகாபலஹ ந அநியாயகிருதே ந ச அசக்தஹ ந தரித்ரஹ ந கீகடஹ தஸ்ய அபூத்புருஷோ ராஜ்யே சம்யக் தர்மானுசாசினஹ. மாந்தாதாவுடைய முக்கியமான விஷயம், தர்ம ராஜ்யம், தர்ம விதத்திலே ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருந்தவர். அவர் ராஜ்யத்துல அநியாயங்கிறதே கிடையாதான், எல்லாருமே நியாயப்படி நடப்பவர்கள். ந தரித்ரஹ, தரித்ரன் அப்படிங்கிறலாம் கிடையாது, எல்லாருமே தர்மத்தை பரிபாலனம் பண்ணுபவர்கள் அப்படின்னு சொல்றார். சதஸ்ரோகதயஸ்தீமத அபூர் அப்பிரதிகதாக ஹதாராதிபல சத்ருக்களே கிடையாது. அது மாத்திரம் இல்லாமல் தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் எல்லாம் உண்டு. அவர் ஆச்சரியமா ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கார். முக்கியமாக பகவான் வாசுதேவன் கிட்ட ஆச்சரியமான பக்தி வச்சிருந்தார். தஸ்ய பக்தி அதீவ அபூத்து நிசர்காதேவ பூபதேஹே வாசுதேவே ஜகத்தாம்னி சர்வ காரண காரணே தஸ்யர்திம் மகிமானஞ்ச விலோக்கிய பிருத்திவிபதேஹே ந கேவலம் ஜனசாபூத் தஸ்யாப்பியத்தியந்த விஸ்மய. மாந்தாத்தவனுடைய பேரும் புகழும்
அவருடைய ஐஸ்வர்யமும் அவருடைய நல்ல குணங்களும் இதெல்லாம் பார்த்தா யாருக்குமே பொறாம வரும். எல்லாருமே அதை நினைச்சு ஆச்சரியப்படுவார்கள். எல்லாரும் ஆச்சரியப்பட்டதுக்கு மேலே முக்கியமாக மாந்தாதா அவரே ஆச்சரியப்பட்டார். என்ன ஆச்சரியம், தன்னைத்தானே ஆச்சரியப்பட்டுக்கிறார். ஏன்னு கேட்டா உண்மையில அவ்வளோ சமிருத்தி இருக்கு அவருக்கு, நல்ல குணங்கள், அது மட்டும் இல்லாமல் நல்ல ஐஸ்வர்யங்கள், நல்ல தர்மத்துல சிந்தா, எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு விதத்துலயுமே எந்த குறைவுமே இல்லாம இருக்க. பொதுவா மனுஷன் அப்படின்னா ஏதாவது ஒண்ணுல குறை இருக்கணும் இல்லையோ, அவருக்கு எதுலையுமே குறைவில்லை, எல்லாம் பூர்ணமாவே இருந்துருக்கு. அப்போ இதுக்கு என்ன காரணம்னு யோசிச்ச. ச சிந்தையாமா சென்றபா சமிருத்தியா விஸ்மிதஸ்ததா கதம் சாத் சம்பதேஷாமே புனர பெண்ய ஜென்மனி ஏவம் சுபகுசோ ராஜா தைத்தியந்து சுமஹாபலஹா. இது இப்படியே தொடர்ந்து இருக்குமா, இந்த ஜென்மத்தில் தவிர அடுத்த ஜென்மத்திலையும் இருக்குமா, இருக்கணும்னா என்ன பண்ணணும், இந்த ஜென்மத்தில் இப்படி ஒரு சமிருத்தி வந்ததுக்கு காரணம் என்ன, சகல விதத்திலையும் ஒரு செழிப்பு, ஒரு சந்தோஷம், அது மாதிரி ஐஸ்வர்யம், இதெல்லாம் இருக்கிறதுக்கு காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு அவர் யோசிச்சார். அப்போ யோசிச்சா பதில் தெரியுமா, இதுக்கெல்லாம் என்னவா இருக்கணும்னு யோசிச்சா பதில் தெரியாது, யார்ட்டையா கேட்கணும் இப்போ. அதனால தர்மஜானாக இருக்கக்கூடியவர்கள், தர்மசாஸ்திர ஞானம் உள்ள மகான்கள் அவளை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணார். எதாவது நிச்சயம் ராஜா சையோ யுவனாஸ்பதா ததா பப்ரச்ச தர்மஜானே ச விப்ரானே சமுபாகதானே. அங்க யார் பிரிவா யார் வராளோ அவகிட்டதான் மெதுவா இந்த பத்தி பேச ஆரம்பிச்ச. வசிஷ்ட பிரமுகான் பக்த விவிக்த அந்த புரஸ்திதா பனிபத்திய மகாபாஹு கிரகீதாசன சத்கிரியாம். வசிஷ்டன் முதலானவர்கள்லாம் வருவார்கள். யார் மகான்கள் யார் அவ ஆசிரம அவளுடைய பர்ணசாலைக்கு வந்தாருமே சரி, இன்னும் அவளுக்கு விழுந்து சேவிச்சு மெதுவா ஏதாவது கேட்டு தெரிஞ்சுக்கணும். அது அப்படின்னு அவன் என்ன புண்ணியம் பண்ணா இந்த மாதிரி எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு அவகிட்டலாம் கேட்கறான். பிராமணா ஊச்சு. அப்ப அவர்கள் சொல்ற பதில் அவன் கேட்கும் போதே அழகா இருக்கும். எதி சானுகிரக புத்தி பவதா மயி சத்தமாக. அடியனுக்கு அனுகிரகம் பண்ணணும், நான் தெரியாம இருக்கேன், எனக்கு எதை சாஸ்திரப்படி இதுக்கு என்ன பண்ணா எந்த பலன் கிடைக்குங்கிறது நீங்க சொல்லணும். இப்ப அவர்கள் சொன்னார்கள், எஸ்தே மனசி சந்தேகா தம் பிரிச்சாத்திய மகிபதே கதிஷ்யாமோ யதா நியாயம் எத்தே சாம்சைகம் உறுதி. அவளை சொன்ன, வயம் ஹினர் சாத்தூல பவதா பரிதோஷிதாக. மகாராஜாவை நீ ரொம்ப நல்லவனா இருக்க, நல்ல பெரியவர்களை எல்லாம் பூஜித்து கொண்டிருக்கிறாய், அப்ப உனக்கு என்ன சந்தேகமோ அந்த சந்தேகத்தை தைரியமா கேளு. நான் கேட்கட்டுமா கேட்கறான் முதல்ல வந்துட்ட, ரொம்ப நாளா எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, சந்தேகம் கேட்கட்டுமா கேட்கறேன், நீ தாராளமா கேளு, என்ன சந்தேகமோ அது கேளு, எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாங்க சொல்றோம் அப்படின்னு சொன்னான். பிரகலாத உவாச்ச. இப்படி இருக்கும்போது திடீர்னு அந்த மாந்தாத்தா அவனுடைய மனைவி ஒருத்தி இருந்தாள் பாரியா. அவ ஒரு விஷயம் சொல்றான், விவக்ஷமத பூபாலம் பாரியா தஸ்யைவ தீமதா பிரணாம பூர்வம் ஆதேகம் வினயாத்து பிரணயான்விதம் ஸ்ரீநாமவனீபால பக்துமீதிருகிஹேஷ்யதே தத்தாவி பூபதே பக்ஷே சம்பதீதிரு சுதுர்லபம். அவ அழகா ஒரு உபாயம் ஒண்ணு சொல்றான், மகாராஜாவே நான் சிலதெல்லாம் சொல்லலாமா இல்லையான்னு தெரியல, ஆனா கூட ஒரு விஷயம் சொல்லணும்னு எனக்கு தோன்றது. பூஜோபி சம்சயம் பிரட்டும் அலமீச பவான் ரிஷின்னு நத்வகம் புருஷவியாகிர சதா அந்த புரஜாரினே. நிறைய ரிஷிகள்லாம் இருக்கா இல்லையா, அவ கிட்ட போய் நீங்க ஒரு கேள்வி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அந்த ரிஷிகள்லாம் சொன்னான்னா அதன் மூலமா தெரிஞ்சுக்கலாமே தவிர நாமளா யோசிச்சு தெரிஞ்சுக்க முடியாது. இது மாதிரி இன்னும் யார்கிட்ட இவர்கிட்ட கேட்கலாமா அவர்த்த கேட்கலாமான்னு போற அவர்கிட்டலாம் கேட்கக்கூடாது. நல்ல முக்காலும் உணர்ந்த முடிவர்கள் மகரிஷிகள் யார் இருக்காலும் அவகிட்ட கேட்கணும் அப்படின்னா. உன்னே என்ன கேட்கணும்னு கேட்டாவ, மாந்தா தௌவாச்ச ப்ரூஹி சுப்ரூ மதம் எத்தே பிரஷ்டவியா என் மயா த்விஜாகம் பூயோகம் ஆத்ம சந்தேகம் பிரக்ஷியாம் ஏதான் த்விஜோத்தமான்னு. சரி அவகிட்ட கேட்கணுங்க, என்ன கேட்கணும் எப்படி கேட்கணும் அதையும் நீயே சொல்லிடுவோம்னா. பத்னி உவாச்ச. உடனே அவ சொன்னா, ஸ்ரூயந்தே பிருத்வீபால நிருப ஏச புராதனாக ஏஷாந்த சம்பத் பூபால யசா தவ கிலா பவத் தீது சம்பதாம் தாம துவாம் அசேஷ க்ஷிதீஸ்வர ஏ ந கர்ம விபாகேன தத்வதந்து மகரிஷய. இப்படி கேட்கணும், எனக்கு விசேஷமான பலன் எனக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன்,
நிறைய பலன் நிறைய சுகத்தை அனுபவிக்கிறேன் நிறைய செல்வங்கள் இருக்கு ஐஸ்வர்யம் அதான் பல இடத்துல நான் ஆளக்கூடிய ஒரு திறமை அப்படிங்கிறது இருக்கு நல்ல ஞானம் இருக்கு நல்ல தர்ம சிந்தா அப்படிங்கிறது இருக்கு சந்தோஷம் இருக்கு இதுக்கு முன்னாடி இருக்க ராஜாக்கள் எல்லாம் கூட இப்படி இருப்பான்னு சொல்ல முடியாது நீ எத்தனையோ ராஜாக்கள் இருந்திருக்கா ஆனால் அவெல்லாம் இப்படி எந்த எந்த ராஜாக்களையும் கூட்டு சகல விதத்திலையும் உங்களுக்கு எந்த குறவும் இல்லைன்னு சொல்ல முடியுமானா யாராலும் சொல்ல முடியும் ஆனப்பட்ட தசரதற்கு புத்திரன் இல்லையே அப்படின்னு குறவு இருந்தது இல்லையா அது மாதிரி எல்லாருக்கும் ஏதாவது குறவு இருக்குதானே இருக்கும் எனக்கும் எந்த குறவும் இல்லாமல் இருக்கேன் இதுக்கு காரணம் என்ன நான் என்ன புண்ணியம் பண்ணே எனக்கு இது கிடைச்சிருக்கு அகஞ்ச பௌதோ பாரியா சர்வ சீமந்தினி புவி அதீவ கர்மனா ஏனா தத் விஜானே குதூகலம் அவ சொல்றா எனக்கும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசை நான் உங்களுக்கு மனைவியா நான் இருக்கேன் இப்போ நான் அதுக்கும் ஏதோ பாக்கியம் பண்ணிருக்கணும் ஏன்னா இப்படிப்பட்ட நல்லவர் இப்படிப்பட்ட உத்தமர் இப்படிப்பட்ட செல்வந்தர் இவருக்கு பாரியா நான் இருக்கணும்னு நானும் கொடுத்து வச்சிருக்கேன் அப்ப நான் என்ன புண்ணியம் பண்ணேன் எனக்கும் அது தெரியணும் அப்போ ததன்ய ஜென்ம சரிதம் நரநாத நிஜம் பவான் முனின் பிரிச்சது யாசாகம் என் மயாஜ புராகிருதம் அப்போ முனிவர்கள் கிட்ட என்ன கேட்கணும்னு கேட்டா பூர்வ ஜென்மத்துல நான் என்னவா இருந்தேன் அப்படின்னு ஏன்னா ஏதோ ஜென்மத்துல செஞ்சா ஏதோ ஒரு கர்மத்தினுடைய பலன் தான் இப்படி வந்திருக்கும் முன் ஜென்மத்துல என்னவா இருந்தேன் என்ன கர்ம பண்ணேன் நீங்க என்னவா இருந்தாங்கோ நான் என்னவா இருந்தேன் இதெல்லாம் நாம தெரிஞ்சுக்கணும் அவகிட்ட கேட்கணும் அப்படின்னு பிரஹ்லாதுவாச்சோக்தராஜா பத்யா விஸ்மித மானசாக முனீனாம் புறத்தோ பாரியாம் பிரசம்சன் வாக்கியம் அப்ரவீது உடனே அந்த ராஜா ஒத்துண்ட அதுதான் அவளை கொண்டாடினார் இதான் உண்மையிலே ஒழுங்கா எப்படி கேட்கணுங்கிறத நீ அழகாக தான் சொல்லி கொடுத்த நம்மகிட்ட அங்க போய் ஏதாவது உளறி கேட்டு இருப்பேன் அப்படி இல்லாமல் பூர்வ ஜென்மத்துல நம்ம என்னவா இருந்தோம் இப்ப இந்த விசேஷ பலன் இருக்கேன்னு கேட்கணும் அதனால பாரிய பிரசம்சம் பண்ணாராம் என்ன சொன்னார் சாது தேவி மதம் என்மே துவயா ததித மீரிதம் சத்தியம் முனிவத பும்சாம் அர்த்தம் வே கிருஹிணியதா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு மனைவியே மனைவிங்கிறவள் ஒரு மனுஷன்ல ஒரு பாதி அப்படின்னு வேதம் சொல்லியிருக்கு அது சத்தியம் உண்மையிலேயே ஏன்னா நான் எப்படி கேட்கணுமோ அதை நீ எடுத்து சொல்ற அதை நான் கேட்க போறேன் அப்படின்னும் போது ரெண்டு பேருமா சேர்ந்து பூர்ணமா இருக்கும் இப்போ அதனால மகர்ஷிகள்கிட்ட நான் கேட்க போறேன் அவ பதில் சொல்வா அப்படின்னு சொன்னார் அப்படின்னு சொல்லி ஏவம் முக்தா பிரியாம் பாரியாம் பிரணிபத்தியான்ஷின் யதாவதேதத் அகிலம் பப்ரச்ச அதுர சத்தமான மனைவிட்ட சொல்லி விடைபெற்று நேரம் இங்க வந்திருந்து மகரிஷிகள் கேள்வி வந்து சேவிச்சுட்டு கேட்க ஆரம்பிச்சார் ராஜா ராஜோவாச்சா பகவந்தோ உமாசேஷம் பிரசாதா கிருத்த சேத்தசா கதையந்து யதா விரத்தம் என் மயா சுக்ரதம் கிருதம் மகரிஷிகளே உங்களுக்கு நான் என்ன புண்ணியம் பண்ணேன் அப்படின்னு எனக்கு தெரியும் இந்த ஜென்மம் இல்ல இதுக்கு முன்னாடி ஜென்மங்கள்ல என்ன புண்ணியம் பண்ணேன் கோகமாசம் புறாவிப்ராக கிஞ்ச கர்மமையா கிருதம் நான் என்னவா இருந்தேன் நான் என்ன அனுஷ்டானம் பண்ணேன் என் மனைவி என்னவா இருந்தாள் அவர் என்ன நல்ல கர்மா அனுஷ்டானம் பண்ணாள் எங்களுக்கு எந்த கர்மத்தினுடைய பலனாக இப்படி ஆச்சரியமான தர்மார்த்தக்காக மோட்சங்களை அனுபவிச்சிருந்திருக்கக்கூடிய ஸ்திதி கிடைச்சிருக்கு ஏன்னா ஆவையோகோ இயம் ஸ்வீதிஹி மர்த்தியலோகே சுதுர்லபா சத்வாரஸ்டா பிரதிகதா கதயோகமகச்சதா பூமியில ரொம்ப பூர்ணாக எந்த குறவும் இல்லாமல் சந்தோஷமா இருக்கிறவனே யாரும் கிடையாது ஆனா நான் இருக்கேன் அப்படின்னா இது ஏதோ ஒரு பெரிய புண்ணியத்தினுடைய பலனா இருக்கும் அது என்னன்னு தெரிஞ்சுக்க அசேஷா பூமிருதோ வசியாக கோசஸ்யான் தோன வித்தியதே பலன் செய்வ அப்பிரதிகதம் சரீர ஆரோக்கியம் உத்தமம் அதிபாத்தியமே காந்தியா பாத்தியாயம் அகிலம் ஜெகதே உமாபி உபசஸ்தேஜோ ந கஷ்டித் சகதே த்விஜாக நல்ல சரீர ஆரோக்கியம் சரீரத்துல நல்ல ஆரோக்கியம் திருடமான தன்மை அழகு இதெல்லாம் நிலையா இருந்தா இதுவே பெரிய விஷயம் அப்படிதான் இருக்கட்டும் எனக்கும் என் மனைவிக்கும் அந்த விஷயத்துல எந்த குறவுமே கிடையாது ரெண்டு பேரும் நல்ல ஆயுர் ஆரோக்கியத்தோடு கூட ரெண்டு பேரும் இருந்திருக்கும் சோகமிச்சாம வித்யாதும் ததேவே யமனந்திதா நிஜானுஷ்டானம் அகிலம் எஸ் அசேஷம் இதம் பலம் அப்போ அவளுக்கும் என்ன அனுஷ்டானம் பண்ணா அவளுக்கு தெரியணும் ஒரு ஜென்மத்துல என்ன அனுஷ்டானம்னா இப்ப இப்படி வந்து பிறந்திருக்காள் நான் என்ன அனுஷ்டானம்னா இப்ப இப்படி வந்து பிறந்திருக்கேன் இது ரெண்டும் எனக்கு தெரியணும்னு சொன்னான் பிரஹ்லாத உவாச்ச இது பிரஷ்டா நரேந்திரேன சமஸ்தா சேத போதனாக வசிஷ்டம் சோதயா மாசு கச்சதா விதி பூபிருதா நீங்க கேள்வி கேட்ட உடனே மகரிஷிகள் யாரும் உடனே பதில் சொல்லல
அவ அங்க வசிஷ்டர் இருந்தார். வசிஷ்டர் போய் நீங்களே பதில் சொல்லுங்க, உங்களுக்கு தான் அழகா சொல்ல தெரியும் அப்படின்னு அவர் சொல்லி விட்டுட்டான். இன்னும் வசிஷ்டரும் சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தன்னுடைய யோக தபஸ் பிரபாவத்தினாலே இவனுடைய பூர்வ ஜென்மத்தை எல்லாம் நினைச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மாந்தாத்தாவை பத்தி வசிஷ்டர் சொல்றாரு. வசிஷ்ட உவாச்சா சுருண பூபால சகலம் எஸ்யேதம் கர்மணப்பலம் தவ ராஜாதிக்கம் சுப்ரூஹு ஏயம் சாசீம் மகீபதே. அரசனே நான் சொல்றத கேளு, எந்த புண்ணியத்தினுடைய பலனாக நீ இப்போ ராஜாவா ஆயிருக்க, இவள் ராணி ஆயிருக்க அப்படின்னா உண்மையிலேயே பெரிய புண்ணியம்தான் பண்ணியிருக்கணும். அது என்னங்கிறத நான் இப்ப சொல்றேன். त्वम् आसीः क्षुद्र जातीयः परहिंसा परायणः वाक् क्रूरो दण्डपारुष्यो निस्नेह सर्वजन्तुषु. நீ பூர்வ ஜென்மத்துல எப்படி இருந்த கேட்டானா, சாதாரண மனுஷனா பிறந்து எல்லாரையும் ஹிம்சை பண்றதா பண்ணிட்டு இருந்த, வாக்குல கூரமான வாக்கு தான் சொல்லுவ, தண்ட பாருஷ்யா போட்டு தண்டம் அடிப்பதில கருணையே இல்லாமல் அடிப்பார். ஏன்னா எல்லா இடத்துலயும் தர்மம் இருக்கலாம், தர்மம் இல்லாம போக கூடாதுங்கிறதுக்காக தண்டனை எல்லாம் அப்பப்ப கொடுப்பான். நிஸ்னேக சர்வ ஜந்துஷு, யார்கிட்டயும் ரொம்ப அதிகமா ஸ்னேகங்கள் எல்லாம் வச்சுக்க மாட்டான். ததே ஓம் பவதி பாரியா பூர்வமப்பியாய தேக்ஷணா தேஷ்யா ஊவத சித்தா தவ சுசூஷ நேரதா பதிவிரதா மகாபாகா பட்சியமானாப்பியனுஷ்டுரா துத்வாக்கியாதனு சர்வேஷு வீர கர்மேஷு வீர கர்மசு சோத்யதா. உன்னுடைய மனைவியும் சாதாரணமானவர்கள் கிடையாது, அவளும் இப்படிப்பட்ட நிலையை அடைவதற்கு நல்ல பெரிய பாக்கியங்கள்லாம் அவரும் பண்ணியிருக்கா. தஸ்மின் அப்போ என்ன கேட்டா, க்ஷயம் ஜகாமயோர்த்தோ பூத் சஞ்சித பிரபிதாமகை தஸ்மின் சீனே க்ஷிதிபர பிரதீபதே அபி கர்ம விபாகேன கிருஷிர் விபலதாங்கதா ததோ நிஸ்வம் பரீட்சீணம் பரேதாம் பிரத்யதாம் கதம். பூர்வ ஜென்மத்துல நீ என்னவா இருந்தேன்னு சொல்றேன், நீ வந்து ஒரு கிருஷிபராக ஒரு உழவாளி உழவு செய்பவனாக நீ இருந்த, அப்ப நன்னா உழைச்சு உழவு செஞ்சுட்டு இருந்த, ஆனால் கொஞ்சம் விஃபலம் ஆயிடுது. சில சமயம் அந்த உழவு பயிர் நன்னா விளையாது, மழையெல்லாம் இல்லாட்டா பயிர் சரியா விளையாது போயிடும், அப்போ ரொம்ப பெரிய நஷ்டமாயிடுது. அப்ப என்ன பண்றது, தத்துவ நிஷ்டம் பரீட்சீணம் எல்லா பைசாவும் போயிட்டு ஜீவிக்கிறேன், ஜீவிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்த்து பரேசாம் பிரித்தியதாங்கிதம் பிற ஆத்துல போய் வேலை செஞ்சு பிழைக்கலாம் அப்படிங்கிறதுக்க வேலைக்காரனா சேர ஆரம்பிச்சேன். தத்யாஜ சாத்தி நேயம் துவாம் தெஜவானாபி பார்த்திவாம். அப்போ உன்னுடைய மனைவியும் உன் கூட வந்து நானும் வேலைக்காரியா வரேன், நீங்க வேலைக்காரனா இருக்கும்போது நானும் வேலைக்காரியா இருக்கேன், ரெண்டு பேருமா சேர்ந்து சம்பாதிப்போம் அப்படின்னு சொல்லி அவளும் வந்து கூட வந்தா. ஐயோ இப்படி அநியாயமா ஒரு வேலைக்காரனுக்கு வாழ்க்கப்பட்டு வேலை செய்ய வேண்டியதா போயிடுத்து எல்லாம் நினைக்காம ஒரு கஷ்ட காலத்துல கூட இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவரும் கூட இருக்கா. நிஸ்னேக சர்வகாமேபிய தன்மயத்தம் ததர்ப்பணா அனன்யகதி ரேகஸ்தா தஸ்மின் நாயதனே ஹரே. அதுக்கு முன்னாடி அனன்ய அனையாச்ச சம்சாத்யா விஷ்ணோராம் சதயத்தையா கிருதம் சுசூஷணம் வீர பரிபிராட் பிரம்மச்சாரிணாம். அப்படியே போய் பல கிரகங்கள்ல போய் வேலை செஞ்சுட்டு இருந்த போது எல்லா இடத்துலயும் யார்த்த ஸ்திரமா வச்சுப்பா அப்படிங்கும் போது கடைசியில அங்க ஒரு கோயில், அந்த கோயில்ல வேலை செய்யறதுக்கான வாய்ப்பு கிடைத்தது. அங்க பெருக்கி மூழ்கி விளக்கேத்தி இந்த காரியங்கள்லாம் பண்ணணும், அதுக்கு அதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. அந்த கோயில இருக்கக்கூடிய மகான்கள் பாராயணக்காரர்கள் அர்ச்சகர்ணன் அவளுக்கு வேலை அவளுக்கு சுசுரூஷா செய்யறதுக்கான வாய்ப்பும் கிடைச்சது. அப்போ அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அதான் உனக்கு உனக்குன்னா நீ பூர்வ ஜென்மத்துல இந்த கிருஷிக்காரனாக அதாவது உழவாளியா இருக்கும்போது ஏன்னா ஸ்திரமா ஒரு வேலை கிடைச்சது கோயில் வேலை, அதனால இங்க கைங்கரித பண்ணிட்டு அழகா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே இல்லாம் தத் விருத்திலு சுசுசூஷாம் ஜன ரஞ்சனகேதுக்காக கிருத்தவான் யோகினாம் வீர கிருஷ்ணஸ் ஜெகதப்பதேம். சகல ஜெகத்துக்கும் பதியா இருக்கக்கூடிய கிருஷ்ணனுக்கு சுசூஷை பண்ணி கொண்டு ஆனந்தமாக இருந்தார்கள் இருந்தீர்கள் நீங்க ரெண்டு பேரும். வாசுதேவாஜிரே நித்தியம் கிருதம் சம்மார் ஜெகந்தயா சதைவ அபியூக்ஷணம் வீர நித்தியம் செய்வானுரூபணம். நித்தியம் பெருக்கணும், நித்தியம் பெருக்கி தொடைக்கணும், கோலங்கள்லாம் போடணும், இதெல்லாம் இவா ரெண்டு பேருமாக சேர்ந்து செய்வார்கள். அகன் நிகனிதத் கர்மா இவையோ நிருப குர்வதோகோ தத்த சைதன்மயத்வேன பாபகானிருதாயுதான். இப்படியே இருந்தபோது பாபங்கள்லாம் கொஞ்சம் தான் போடும், கோயில் முக்கியமான விஷயம், மற்ற இடத்துல வேலை செய்யறதுக்கும் கோயில வேலை செய்யறதுக்கும் வித்தியாசம்.
கழிவினை களையலாகுங்கிறார் ஆழ்வார். கடைத்தலை சீக்கப் பெற்றால் கழிவினை களையலாம், மற்ற இடத்துல பிரிக்கணும் குப்பையை களையலாம், கோயில போய் பிரிக்கணும் குப்பையோடு கூட நம்ம மனசுல இருக்கிற பாப்ப குப்பையும் களையலாம், அதுவும் போயிடும். அது மாதிரி இவளுக்கு கொஞ்சம் பாப்பங்கள்லாம் குறைய ஆரம்பிச்சது. இப்ப அகன்ய அகனி தற்கர்மம், பாப்பம் குறைஞ்சா என்ன வேணும், ஞானம் வரும். பாப்பம் குறைஞ்சது கிடையாது ஞானம் வரும், ஞானம் வந்தது கிடையாது பக்தி வரும். அப்ப பக்தியோடு கூட இந்த கைங்கரியத்தை செய்கிறான். ஒரே கைங்கரியம் தான், அது ஞானம் வர பக்தி வர அந்த கைங்கரியத்தை இன்னும் நன்னா செஞ்சுட்டு இருக்கான். அகன்ய அகனி தற்கர்மா இவையோன்றப்ப புருவதோகம் தத்த சைத்தன்மயத்தேன பாபகா நிர்தாயதா. இப்படியே செஞ்ச அப்படின்னா கடைசியில பாபமே குறைஞ்சு போயிடுது. ரொம்ப அது கோயில போய் நித்தியம் ரெண்டு வேலையும் செஞ்ச பாபம் குறைஞ்சுதானே போகும். விஷ்ணோ காரியம் மயா காரியம் யோகி சிசூஷணம் ததா ந பிரபாதம் பிரபாதம் தோ சிந்தேயம் அப்ப சிந்தேயம் அபவன் நிசி. நித்திய காத்தால் தூங்கினாலும் சரி படத்துக்கு போனாலும் சரி ஒரே சிந்தை தான், பெருமாளுக்கு என்ன கைங்கரியம் பண்ணலாம், அங்க வந்திருக்கவளுக்கு என்ன கைங்கரியம் பண்ணலாம், கோயில்ல நாளைக்கு என்ன பண்ணலாம், இதேதான் சிந்தை உங்களுக்கு. நாளைக்கு கொஞ்சம் சீக்கிரம் எழுந்து போனோம், நாளைக்கு வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சீக்கிரம் எழுந்து போகணும் அப்படின்னு இதே சிந்தை. பெருமாளுக்கு எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும், எந்த மாதிரி பண்ணணும், இதே சிந்தையில இப்படியே காலம் கழிச்சிருந்துங்க. ஏவம் ஆயத்தனம் ரம்யம் இத்தேவஞ்ச சுகாவகம் தைரியம் ந தெய்வம் ஏதாது இத்தியாசி தே மனசுதா. கோயில் இப்படி அழகா இருக்கணும், கோயிலை பார்த்தாலே சௌக்கியமா இருக்கணும், எல்லாருக்கும் ஸ்திரமா இருக்கணும். அதுக்கெல்லாம் என்ன பண்ணாலும் யோசிச்சு யோசிச்சு பண்ணிட்டு இருக்கான். யோகினாம் சுகதம் தேவம் கர்ம இவம் நைவம் இத்தபி தவ சித்தம் அபூத் தத்ர யோகி கர்மண்யகர்நிஷம் ஏவன் தன் மனசஸ்தத்த கிருதோத்யோகஸ் பார்த்திவ வித்ய அவசாயினா சம்யக் யதோக்தாதிகாரிணஹ ஸ்மரத புண்டரீகாக்ஷம் காரியேண அதி திருடாத்மனஹ. பகவானே ஸ்மரிச்சுண்டு பகவானுக்கே கைங்கரியம் பண்ணிட்டு அந்த பிரசாதத்தை சாப்பிட்டு இப்படியே இருந்திருந்தார்னா மொத்தமாகவும் போயிடுத்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா. அப்போ அந்த சமயத்துல சம்மார்ஜனந்த பூச சபத்னீ கேணத்தை சபத்னீ கேணத்தை கிருதம் தத்திர அகதஸ்ய சௌவீரா குருஜின் நாம் பூபதி மகாசைன்ய பரிவாரா பிரபூத கஜவாகனா. அந்த சமயம் அங்க குருஜித் அப்படின்னு ஒரு ராஜா ஒருத்தர் வந்தார். பெரிய சைன்யம், நிறைய சைன்யம், நிறைய பேர், ஏகப்பட்ட யானைகள் குதிரைகள் மாதிரி எல்லாம் வர அந்த ராஜா வர. அப்போ அந்த ராஜாவை பார்க்கு இவன் வரவேற்கிறான் இந்த கிருஷிக்காரன். சர்வதம் புதுபேதம் தம் சர்வாபரண பூஷிதம் சர்வ ஆபரணங்கள் மனைவிகள் எல்லாரோடையும் வந்திருக்கா. ஸ்புருகா அகிருதாதயா தத்திர சாரு மௌலினி பார்த்திவே சர்வகாம அப்ரதம் கர்ம தேவதேவச குர்வதா தேனேற்று அகிலம் ராஜ்யம் அசேஷ தீபவத்தம முடிச்சுடுற. அப்போ உனக்கு எல்லா பாப்பங்களும் போயிடுதா, இப்ப அடுத்தது என்ன அப்படின்னு நினைக்கும்போது உனக்கு இந்த ராஜாவை பார்த்த உடனே அங்க வந்தாரு இல்லையோ ராஜா, அவர் மாதிரியே நமக்கும் அடுத்த ஜென்மம் இருக்காதா அப்படின்னு ஒரு ஆசை வந்தது. அப்ப அதனுடைய பலனாதான் இப்ப அதே மாதிரி ராஜாவா பிறந்திருக்காங்க. ஏன்னா ஒரு ராஜானா என்ன கேட்டா எப்படிப்பட்ட தேஜஸ், எப்படி கம்பீரமா இருக்க சௌக்கியமா இருக்க, அந்த மாதிரி நம்மளும் இருக்கணும். தேனை அகிலம் ராஜ்யம் அசேஷ தீபவத்தவ தேஜஸ் செய்வா அதிகம் ஏற்றே தசை தச்சுன்னு பார்த்துவ யோக பிரபாவ உபலப்தம் கதைய அம்யகினம் தவ. எல்லாத்துக்கு மேல உனக்கு நல்ல தேஜஸ் நல்ல பெருமை அதெல்லாம் இருக்கும் இல்லையோ. இதுக்கெல்லாமும் காரணம் எப்படி, அதாவது விசேஷமான போகங்கள்லாம் மட்டும் இல்லாமல் எல்லாருக்கிட்டையும் நல்ல பெயர், மாந்தாத்தக்க சமம் யாரு உண்டு அப்படின்னு எல்லாரும் பேசிட்டு இருக்கா. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா இந்த மாந்தாத்தா ஒரு கோயில இருந்தாரு இல்லையோ, அங்க பல கைங்கரியம் பண்ணிச்சு தீப கைங்கரியம் விசேஷமா பண்ற வழக்கம் அதனுடைய பலனம். தத்திர இவ அவசத்தை தீபா பிரசாந்தா ஸ்னேக சம்சயாத்து நிஜ போஜன தைலேன புன பிரஜ்வாலிதான். ஒரு சமயம் எனக்கு அடையும் போல இருந்தது, உடனே எண்ணெயை குத்தினான். இவன் சாப்பிட்றதுக்கு வச்சிருந்த எண்ணெய், அந்த எண்ணெய் போய் அந்த விளக்குல குத்தினான். விளக்கு அணையக்கூடாதுங்கிறதுக்காக. இதெல்லாம் தான் பெருமாள் நோட் பண்றாதான், தான் கஷ்டப்பட்டா கூட பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவன். இவருடைய மனைவி இருக்காள்யோ, அவ தன்னுடைய துணியே எடுத்து திரியா திரிச்சு போட்டுருவோம். அப்போ அந்த மாதிரியாக ரெண்டு பேருமாக கைங்கரியம் பண்றாள். ததாப்பி அகில பூபால மனஹா க்ஷோபகரம் ததா தேஜோ நரேந்திரஸ்யாச்ச கிம் ஆராத்ய ஜனார்தனம் ஏவம் நரேந்திர சூத்தத்வா துஷ்டு கர்ம பராயணா தன்மயத்வேன சம்பிராப்தோ மகிமானம் அனுத்தமம். இப்படியாக இருந்த நீதான் அதனுடைய பலனாக இப்போ உயர்ந்த ஒரு அரச குடும்பத்திலே பிறந்து அதே சமயம் பாகவதனாக இருந்திருக்க.
किं पुनर्यो नरो भक्त्या विष्णु शुश्रूषणादिकः करोति हतदं पूजां निष्कामो नान्यमानसः। फलन एवं எதிர்பார்க்காமல் பகவானுக்கு பூஜை பண்ணா விசேஷமான பலன் கிடைக்கும். அப்போ அதாவது என்ன கேட்டேன்னா, இந்த ராஜாவை பார்த்து சொல்றேன், நீ ஏதோ பலன் எதுவும் எதிர்பார்க்காம அப்படியெல்லாம் பண்ணல, ஏதோ பெருமாளுக்கு பக்தியோட பண்ண அதுக்கே இந்த பலன் கிடைச்சிருக்கு. புஷ்பை தூபை சதா கந்தைஹி தீப வஸ்திராணு லேபனைஹி ஆராதே அச்சுதம் தத்தேஷ்டு சம்மாஜனாதிபிஹி. கோயில பெருமாளுக்கு என்ன வேணா கைங்கீட்டு பண்ணலாம், புஷ்பங்கள் தூபங்கள் தீபங்கள் கந்தங்கள் இதெல்லாம் கொண்டு போய் சமர்ப்பிக்கலாம், நாம பிரதட்சிணம் பண்ணலாம், சேவிக்கலாம், விசேஷமான கைங்கரியம் யார் வேணா பண்ணலாமே. எத்தேது இஷ்டதமம் கிஞ்சது எது அத்தியந்த துர்லபம் தத்தத் தத்வா ஜெகத்தாத்ரே வைகுண்டாய நசீததி. எது நமக்கு பிடிக்குமோ அதுதான் பெருமாளுக்கு கொடுக்கலாம், பெறணும் நம்ம யோசிக்க வேண்டாம். இல்ல எது துர்லபமோ சட்னி கிடைக்காதோ அது பெருமாளுக்கு கொடுத்தா அது சமர்ப்பணம் சமர்ப்பணமாக கொடுத்தா அப்ப நமக்கே மனசு வந்து சந்தோஷமா இருக்கும். சுகந்த சுகந்தாகரு கற்பூர சந்தனா க்ஷோத குங்குமைஹி வாசோபிர் விவிதை தூபைஹி புஷ்பஸ்ரக்ஷாமரைர் த்வஜைஹி. பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிற வஸ்திரமே நல்ல வாசனையோடு இருக்கணும், அதுமாதிரி நல்ல தூபங்கள் நல்ல தீபம் எல்லாத்தையும் சமர்ப்பிக்கணும், நல்ல அன்னங்கள் அன்ன உபகாரைஹி விவிதைஹி கிருத க்ஷீர அபிஷேச்சனைஹி கீதா வாதித்திர நிருத்தியாத்யைஹி தோஷயஸ்வ அச்சுதம் நிருபம். அது மாதிரி எல்லாம் பெருமாளுக்கு சமர்ப்பிச்சுட்டு எடுத்துக்கிறான். அந்த மாதிரி கீதங்கள் நல்ல பாட்டு வாத்தியங்கள் அதெல்லாம் கூட பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறான் இவன். புண்ணியராத்திரிஷு கோவிந்தம் நிருத்திய கீதரவோஜ்வலைஹி உபஜாகரணே பக்தா தோஷையாச்சுதம் அவ்வியம். அதுல ஒரு சமயம் ஏகாதசி தினத்துல நல்ல புண்ணிய ராத்திரி அன்னைக்கும் இப்படி பகவானை பற்றி கீர்த்தனங்கள்லாம் அழகா நடந்திருந்தது. இப்போ அதெல்லாம் கலந்துண்டார், கலந்து கொண்டு பகவானை நிருத்திய கீத ரவோஜ்வலைஹி நல்ல பாட்டு பாடி ஆடி இப்படி எல்லாம் பகவத் பக்தியோட அன்னைக்கு ராத்திரி கழிஞ்சாச்சு. ஏவம் சந்தோஷதே பக்தியா பகவான் போபங்க கிருத பூப பாகவதே பூத பவ்ய கிருத்தே சவோஹரி. அப்போ பகவான் என்ன பண்ணார்னா, விசேஷமாக இந்த ஒரு கர்மத்தினாலே அவர் சந்தோஷப்பட்டு இவனுக்கு ஏதாவது நல்ல பலன் கொடுக்கணும்னு நினைச்சேன். ஏஷா அன்ன வித்தன் தை பக்தியா மார்ஜனா ஜனு லேபனைஹி தோஷிதோ பகவான் விஷ்ணு ததாத்தி அபிமதம் பலம். யார் இந்த மாதிரி விசேஷமான மார்ஜன் கோயில் பெருக்கதன் முதலான கைங்கத்தில் ஈடுபடுறார்களோ அவர்களுக்கு விசேஷமான பலனை பகவானே சாட்சாத்தா கொடுக்குறான். தேவ கர்மா அசமர்த்தானாம் பிராணினாம் ஸ்மிருதி சம்ஸ்தவைஹி தோஷிதோ அபிமதான் காமான் பிரயச்சிட்டு ஜனார்தன. நிறைய தேவகர்மங்கள் யாகம் முதலானதெல்லாம் பண்ணணும், அதெல்லாம் பண்ண முடியாதா? அப்ப இந்த மாதிரி கைங்கரியம் பண்ணியாவது பகவத் பிரீத்தியை நாம உண்டாக்கணும். நைவ வித்தைஹி ந ரத்ன கைஹி புஷ்ப தூப அனுலேபனைஹி சத்பாவேனைவ கோவிந்தா தேசா மாயாதி சம்ஸ்மிருதா. நிறைய பைசாவோ நிறைய ரத்னங்களோ புஷ்பங்களோ தூபங்களோ இதெல்லாம் பெருமான் கேட்கல, பின்ன நல்ல மனசு அதுதான் பகவான் கேட்கிறான். பிராப்தோபகரணோ எஸ்தும் ஏகாகிரமதி ரச்சிதம் தோஷயிஷ்யதி நேந்திரோபி பவிதா தேனதே சமஹ தஸ்மாதே த்வம் அனயா தேவ்யா சஹ அத்யந்த வினீதயா கேசவ ஆராதனேயத்தம் குரு தர்மபிருதாம்பரா எல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த மகர்ஷிகள் சொன்னார், வசிஷ்டர் சொன்னார், அந்த கேசவ ஆராதனை நீ பண்ணத்துல நீ பலன் தான் இப்ப இப்படி இருக்கு, தெரியாத பண்ணதுக்கே இத்தனை பலன் இருக்கு, இப்ப நல்லா தெரிஞ்சு போச்சு இல்லையோ, அதனால இந்த சமயத்துல அதே பகவத் ஆராதனத்தை விசேஷமா நீ பண்ணிக்கொண்டு தொடர்ந்து பண்ணிக்கொண்டு வா, உனக்கு இன்னும் நிறைய க்ஷேமங்கள்லாம் வரும் அப்படின்னு அவர் உபதேசம் பண்ண. இதோட இந்த அத்தியாயம் முடியுது. அடுத்து 86வது அத்தியாயம் இதனுடைய தொடர்ச்சியே அது. பிரஹ்லாத உவாச்ச ஏதன்முனே வசிஷ்டஸ்ய நிஷாமிய வசனம் நிருபஹ பாரியா சகாய சதா சம்பிரகிருஷ்ட தனோருக. இந்த கதையை சொல்லும் போதே ராஜா இதை கேட்டு 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 அவ்வளோ சந்தோஷப்படுறார், அவருக்கு அப்படியே மயிர் கூச்செறியதான். கிருத காரியம் வாத்மானம் மன்யமானோ சுரோத்தம உவாச்ச பிரணதோ பூத்வா மாந்தாத்தா வாரணி முதஹா. அப்ப கீழ் வந்து மாந்தாத்தாவானவர் வசிஷ்டத்தை கேட்கிறார், யதா அமரத்துவம் சம்பிராப்ய யதா அவா பிரம்ம சாஸ்திரம் பலன் நிர்வாணம் ஆப்னோதி ததா அகம் வசசாதவா. நல்ல மோட்சமே கிடைச்சா மாதிரி இருக்கும் உங்களுடைய வாக்குனாலே, நான் சந்தோஷமா இருக்கேன், மோட்சம் தான் கிடைக்கல உங்களுடைய வாக்குல அதுவும் கிடைச்சோமோ எனக்கு ஒரு திருட
இருக்கு அகம் ஏஷாச்ச தன்மங்கி விபூதி பிரம்சகி இருக்கோ ஆட்யோ ஆபாதிதோ பிரம்மன்னே இகாத்யவச்சசாதவ சம்பதாம் கதிதம் பீஜம் அவயோ பவதா முனி இப்போ மந்தாத்த சொல்ற இப்போ எங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி சௌக்கியம் இருக்கிறதுக்கு காரணம் என்னங்கிறத நீர் வந்து அழகா சொன்ன குறிப்பாக நான் ரத்னகி நான் வித்த உபௌகி பெருமாள் எதிர்பார்க்கறது ரத்னமோ இல்லை செல்வமோ இல்லை நிறைய புஷ்பங்களோ அப்படிலாம் இல்லை பாவம் தான் எதிர்பார்க்கிற மனோபாவம் நல்லா இருக்கணும் பாவம் இல்லாமல் இதெல்லாம் கொடுத்தும் எம்பெருமான் வாங்கிக்க மாட்டானோ பாக்கிய அர்த்தம் நிரபேட்ச மனசைவ மனோகதி நிஸ்வைர் ஆராத்தியதே தேவோ தேவஹா விஷ்ணு சர்வேஸ்வரேஸ்வர பகவான் விஷ்ணு ஆராதிப்போம் எல்லாம் பணக்காரனா எல்லாரும் பணக்காரனா இருக்கணும்னு இல்லை ஆனால் நல்ல பாவம் ஹிருதயத்தில் நல்ல பக்தியோட இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க அப்புறம் எத்வாம் பிரச்சாமி தன்மேத்வம் பிரசாத சுமுகோகதா காணி பிரதானி ஏர் இதேவோ நரேஹி ஸ்ரீபிச்ச கேசவ தோஷம் ஆராதிதோபேதி கைச்சதானேஹி மகாமுனே இப்போ என்ன விரதங்கள் பகவானை குறிச்சு விசேஷமா இருந்தா இந்த ஜென்மத்துல சுக்கியமா இருக்கேன் மாந்தாத்தா கேட்கிற இந்த ஜென்மத்துல சுக்கியமா இருக்கேன் ஆனா இன்னும் என்ன பண்ணா அடுத்தடுத்த ஜென்மங்களையும் நம்ம வந்து சௌக்கியமா இருக்கணும் பெருமாள்கிட்ட பக்தியோட இருக்கான் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கிறார் அப்போ வசிஷ்ட உவாச்ச ஸ்ருணு பூபாலயேர் விஷ்ணு நரேர் ஆராத்தியதே விரதை நாரேபிஸ் சாதி கோரேஸ்மின் பதிதாபிர் பவார்ந்தவே சமபியர் ஜெகநாதம் வாசுதேவம் சமாதினா ஏகம் அஸ்நாதி யோ பக்தம் த்விதீயம் பிராமணாத்மகம் அப்போ வசிஷ்டர் சொல்ற கொஞ்சம் சாவதானமா கேட்டுக்கோ பகவத் ஆராதன் பகவான் ஆராதனை பண்றதா சர்வபலம் தரும் அப்போ பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணிட்டு ஆராதனை பண்ணிட்டு அந்த பிரசாதத்தை சாத்தான் வச்சுக்கோ அப்போ அவனுக்கு நல்ல புத்தி வரும் அப்படின்னு ஆரம்பிச்சு பகவத் ஆராதன பிரக்கிரிய சொல்ற பூர்வே வைசியத்தேன ஜானத்தோ ஜானதோபிவா பாபம் ஆச்சரிதம் தஸ்மாத்து முச்சத்தே நாத்த சம்சயா நீ பூர்வ ஜென்மத்துல செஞ்ச பாபங்கள்லாம் என்னவோ எல்லாம் போகும் இப்போ விஷ்ணு ஆராதனம் பண்ணால் அதுக்கான விதியெல்லாம் சொல்லி கொடுக்கறாரு எப்படி பண்ணணும்னு அன இணைவ விதானேன மார்க்க சீர்ஷே மாதவம் அதே மாதிரியாக பாபங்கள்லாம் போகிறதுக்காக பகவத் பூஜா அப்படிங்கிறது சில விசேஷம் நல்ல விசேஷமா இருக்கும் குறிப்பாக மார்கழி மாசம் அப்படிங்கிறது மார்கழி மாசம் பெருமாளுக்கு நல்ல அர்ச்சனைகள்லாம் பண்ணி அப்போ எல்லாருக்கும் அந்த பகவத் பிரசாதத்தை கொடுத்துட்டு யார் இருக்கானோ அவனுக்கு விசேஷமான பலன் உண்டு உபவாசத்தினுடைய பலன் உண்டு மத்தியே வயசி எத் பாபம் யோசிதா புருஷேனவா கிருதம் தஸ்மாச்சதேனோக்தோ விமோக்ஷ பரமாத்மனா சின்ன குழந்தைகளா இருக்கச்ச பாபம் செஞ்சா தெரியாது ஆனா நடுத்தரமான வயசுல பாபம் செஞ்சா தெரியும் அது கடைசி காலத்துல வாட்டும் மனசை வாட்டும் அப்ப கூட இந்த மாதிரி எம்பெருமான் சன்னதியில கோயில சில கைங்கரியங்கள் பண்ணா அந்த பாபத்தையும் தொலைக்க முடியும் ததா சைவைக பக்தம் வை வர்ணாகிரேபிய பிரயச்சதி ததா சைகத்திர பக்தோ வை பலிங் கோபிய பிரயச்சதி புண்டரீகாட்சம் அபியர்ச்ச பௌஷமாச்சே மகிபதே அந்தந்த மாசம் விசேஷமா சொல்லியிருக்க தை மாசம் முதலானதெல்லாம் பகவானுக்கு நிவேதனம் பண்ணணும் அதை எல்லாருக்கிட்டையும் கொடுத்துடணும் இவன் உபவாசம் இருக்கான் त्रैमासिक व्रतमिदं यः करोत् नरेश्वर स विष्णु प्रीरणात् पापैः लघुर्विप्रमुच्यते मूणु मासम् इन्द मारि व्रतम् इरुन्दोन्ना अप्पो भगवत् प्रीति वरुम् द्वितीये वत्सरे राजन्न उच्यते चोपपादकैः तद्वत् तृतीये अपि कृतं महापातकनाशनम् अपि त्रैमासिक व्रतम्नु सोल्रार् मूणु मासम् व्रतम् पण्णणुम् अन्द मारि मूणु वर्षम् पण्णणुम् पोल ओव्वोरु वर्षत्तिलुम् विशेषमान फलन् उण्डु திபிர் மாசை திரிவஸ்தாக திரிவிதாத் பாப காண்ட தீனி நாமான தேவச மோசயந்தி திரிவார்ஷகை என்னென்ன பாபம் பண்ணானோ அந்த பாபங்கள் எல்லாம் போகணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த மாதிரியாக திருவிதா திரீனி நாமான தேவச பகவானுடைய மூணு நாமங்கள் லட்சதான் கோவிந்தான் சொன்னேன் விசேஷமா இந்த விரதத்தை இருக்கணும் இத்தஸ்தோ விரதமிதம் திரிவிக்கம் சமுதாவிரதம் சர்வபாப பிரணசனம் கேசவ ஆராதனம் பரம் இந்த விரதத்துக்கு திரிகோ விரதம் பேர் இது கேசவ ஆராதனம் பகவானுக்கு ஆராதனமா சொல்லப்பட்ட விரதமா இது இருக்கிறது அப்படின்னு சொல்லி இது முடியறது இந்த அத்தியாயம் முடியறது 86 அடுத்து 87 இந்த விரதத்தை பத்தி நிறைய சொல்றாரு
वशिष्ठवाच सुनिश्चितमहीपाद व्रतम विष्णुपदत्रयम् सर्वभावप्रणधर्म यज्जगातपुरा हरिः विष्णुपदत्रयम् एम्बरमाउंटी मूनि अंत मून व्रतम पदत्रय व्रतम अना केटा दक्ष प्रजापति पूर्व विष्णु आराध्य पृष्ठवान और समय दक्ष प्रजापति आनवर भगवान दुर्वारण अब भगवान कगवन सर्वकर्तृत्व ममादिष्ट स्वयंभुव ब्रह्मणा देव देवेश तवा देशेन केशवान् विपन्नाच जगन्नाथ मम सृष्टि कृता कृता पूर्वकर्म विभाग व्याकुलश्चास्मि तेजस दक्षन केकर भगवान अब पेरमा पात ना वो पूर्व कर्म फलन दुख तो ना इनके ना इन पड़ी इन पापते अब केट अतमुक्त दक्षेण देवदेव भोजनार्दन आचष्ट दुख क्षयम व्रतम विष्णु पदत्रयम भगवान विष्णु पदत्रयम मूवड़ी व्रतम व्रतते सुन भगवान अदकम तव राजेन्द्र व्रता उत्तमोत्तम कथयामि समादिष्ट यथा पूर्वम व्रतंगे उत्तमोत्तम व्रतम इधे आरमिक्र आषादे मासी पूर्वासु तथा षाढ़ासु पार्थिव समभ्यर्च जगन्नाथम अच्युत नेतस्थिति आषाढ़स आदि मास मारि व्रतम भगवान प्रीति पड़ना पुष्पैः हृदये तथा धूपैः गन्धैः सा गरुचन्दनैः यथा विभवतश्चान्यैः अन्नैर्वासोभिरेव च நல்ல புஷ்பங்கள் நல்ல தூப தீபங்கள் சந்தனங்கள் நல்ல அன்னங்கள் நல்ல வஸ்திரங்கள் இதெல்லாம் பெருமாளுக்கு சமர்ப்பிக்கணும் க்ஷீரஸ்நேஹஸ்திதம் தத்வதே பைஷ்டம் விஷ்ணு பதத்வயம் சமப்யர்ச்ச யதா நியாயம் கேசவஸ்ய அக்ரதோன்யசேத்து பகவானுடைய ஒரு பிரதிமை மாவுனாலேயே பால் சேர்த்து பகவானுடைய திருவடி மாதிரி ஒரு பிரதிமை வச்சு அதை பூஜை பண்ணலாம் யவாம்ச தத்யாத்விப்ராய பூகதி பிரியதாமிதி அது மட்டும் இல்லாமல் இங்க வரவாளுக்கு நிறைய தானங்கள்லாம் பண்ணலாம் ரத்தம் புஞ்சீத ராஜேந்திர ஹவிஷ்யான் நம் சுசம்ஸ்கிருதம் ராத்திரி வேளையில நல்ல பக்குவ பழங்கள் முதலானதெல்லாம் சாப்பிட்டுட்டு ஏன்னா விரதம் இல்லையோ அப்படி இருக்கணும் ததா உத்தராசு ஆஷாடாசு சிராவணே மாசி மாணவ ததைவ அத்யர்ச்ச கோவிந்தம் தத்வத் விஷ்ணு பதத்வயம் அதே மாதிரி உத்தராட மாசத்திலையும் சிராவண மாசங்கிற ஆவணி மாசத்திலையும் இந்த மாதிரி அதாவது ஆணி அதுக்கப்புறம் ஆவணி அதுலேயும் எம்பிரமான விசேஷமாக பூஜிக்கிறோம் விப்ராய சேவாந்தத்யாத்து பிரணயித்வாத பூகதிம் கடைசியில பிராமணர்களுக்கு நிறைய தானம் பண்ணணும் நக்தம் புஞ்சித ராத்திரியில இவன் சாப்பிடணும் அப்படின்னு இதெல்லாம் இந்த விரதத்துக்கு வேண்டி இதெல்லாம் சொல்றான் ஸ்ரீவா ராஜேந்திர பூர்வாசு ததா பாத்ரபதாசுவை யாரா இருந்தாலும் இந்த விரதம் இருந்தாலும் அழகா பெருமாள் கிட்டேந்து பலம் கிடைக்கும் பால்குனே பல்குனி பூர்வ அபவதி ஹேதாந்திரபாயணம் குறிப்பாக பல்குனி அதாவது பங்குனி உத்தரம் சொல்ல முடியும் இந்த பங்குனி உத்தர நாள்ல இதை இந்த விரதத்தை படிச்சு இந்த விரதத்தை யார் இருக்காலும் அவளுக்கு விசேஷமான பலம் உண்டு இது பதத்வய விரதம் அப்படின்னு பெயர் பதத்வயஞ்ச தேவச சமயக் அபியர்ச்ச பார்த்திவ ஹிரண்யன் தட்சிணாம் தத்வா சொர்க்கதி பிரியதாமிதி நத்தம் புஞ்சீத ராஜேந்திர வன்னிபாக விகர்ஜிதம் ஏஷயோத்தராயோகே சைத்ரே மாசே விதிஸ்மிருத அப்போ எம்பெருமானுடைய திருவடிக்கு பூஜை எல்லாம் பண்றது முன்னாடியே பார்த்தோம் இவன் ராத்திரி வேளையில சாப்பிடாம இருக்கணும் அப்படி இருந்தா கூட வன்னி பாக்கம் இல்லாமல் அதாவது என்ன நெருப்புல காய்ச்சாமல் தானா பழுக்கிற பழம் முதலாளி பால் முதலானதெல்லாம் சாப்பிடலாம் ஏவம் ஜகாத கோவிந்த புரா தட்சாய பிரச்சதே சர்வபாபஹரம் புண்ணியம் விரதம் விஷ்ணு பதத்திரயம் இதுதான் பதத்திரய விரதம் பெயர் இதுதான் பகவான் சாக்ஷாத் விஷ்ணுவே தக்ஷ பிரஜாபதி கேட்டபோது நேர அருளி செய்தார் அப்படிங்கிறது இதுக்கு மூலம் அப்படின்னு நல்ல பலன்கள்லாம் உண்டு அபுத்ரோ லபதே புத்திரம் அபதிர் லபதே பதிம் சமாகமம் புரோஹித இச்சதா பிராப்னோதி பந்தவைஹி நல்ல குழந்தைகள்லாம் பிறக்கும் குடும்பத்துல சந்தோஷம் இருக்கும் ஐஸ்வர்யம் கூடும் இன்னும் சாரு ரூபம் அழகான ரூபம் வரும் இந்த மாதிரி சகலமும் இந்த விரதத்தினால இருக்கும் இல்ல இந்த அத்தியாயத்தை படிக்கிறபடினாலேயும் இருக்கும் ஏ அந்யான் காமாண்டி வா ஹதயேன அபிவாஞ்சதி தாம் தாம் சாப்பிடுவோ நிஷ்காமோ விஷ்ணு லோகஞ்சகச்சி என்னென்ன ஆசைப்படுறானோ ஹதயத்துக்கு எதுக்காக ஆசைப்பட்டு இந்த விரதத்தை இருக்கானோ அந்த பலம்ங்கிறது கட்டாயம் கிடைக்கும் அப்படின்னு
अर्या पूर्वं कृत्वा विपापानि नरस्त्री वा नराधिप पदत्रय व्रतं तीर्त्वा मुच्यते सर्व किड्बिधैः पदत्रय व्रतम् இருந்தவர்கள் सर्व பாபத்திலிருந்து அவர்கள் விடுபடுவார்கள் பாபங்கள் தெரிஞ்சே பண்ணிருந்தா கூட எம்பெருமான் கிட்ட அந்த பாபத்தை அபசாரத்தை பிரார்த்திச்சுன்னு இந்த விரதத்தை இருந்தார்கள் இருந்தார்களானால் சர்வகில் பிசிக்கு எல்லா பாபத்திலிருந்து விடுபட்டு அவர்கள் சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு விஷ்ணு தர்மத்துல விஷ்ணு பதத்திரய விரதம் அப்படிங்கிற ஒரு விரதம் இது இது சப்தா அசீதி 87வது அத்தியாயத்துல இது சொல்றாரு இதே மாதிரி பல தர்மங்களை சொல்றபடினால்தான் விஷ்ணு தர்மம் அப்படின்ற நம்ம அதுல திரிவிக்ரம விரதம் அப்படின்னு ஒண்ணு சொல்ல ஆரம்பிச்ச அப்புறம் பதத்ரய விரதம் அப்படிங்கிற விரதத்தை சொல்லியிருக்கோம் இது முடிஞ்சு போச்சு அடுத்து 88வது அத்தியாயம் இது தானத்தை பத்தி சொல்றது என்னென்ன தானம் செய்வது நல்லது அப்படின்னு ஏன்னா பகவானுக்கு எது பிடிக்கணும் முன்னாடியே இந்த விஷயம் வந்திருக்கு இந்த கூட இப்ப வந்து மாந்தாத்தா கேட்கிற மாந்தாத்தாவுக்கு சொல்ற அப்படிங்கிற அப்படின்னால வசிஷ்டம் தானம் சொல்றாங்க அப்படின்னா இது விசேஷமானது அதே நாம மெதுவா பார்க்கலாம் प्रजाभ्य परिपालयन्ताम् न्यायेन मार्गेण महीम महीषाः गोब्राह्मणेभ्यः सुखमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु हरत्यगमशेषं यो हरिरित्यभिसंस्तुतः अशेषाघहरं विष्णुं हरिवर्णं हरिन्मः कविताकिलसिंहाय कल्याणगुणशालिने श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः